ஓம் கம் கணபதிய நமக, குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தாவதாபிய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மூல நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் பலன். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் என்பார்கள். இதன் உண்மையான பொருள், ஆணி மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் என்பதே ஆகும். ஆண் பெண் யாராக இருப்பினும் ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது பௌர்ணமி யோகம் எனப்படும். மேலும் சூரிய சந்திரன் உபய வீடுகளில் நின்றிருப்பது விசேஷ சௌபாகியங்களை ஏற்படுத்தும். நாடாளும் யோகத்தை போன்றவற்றை உண்டாக்கும். அதேபோல் பின்முலம் என்பது மூல நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தை குறிக்கும். அதற்கான பலனை சாதக அலங்காரம் 144வது செய்யில் கூறுவது, வீரம் வாய்ந்தவர், வல்லவர், கோபமில்லாதவர், சந்தியா குணமுடன் தன்னை எதிர்த்தவர்களிடம் வெற்றி பெறுவர். தன் கழுத்தில் கண்டமாலை எனும் நோய் உடையவர். அதன்படி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள், பின்மூலத்தில் பிறந்தவர்கள் தன்னை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அல்லது எதிரிகளை சின்ன பின்னமாக்கும் வல்லமையுடையவர்கள் என்பதை குறிக்கும். இதைத்தான் நிர்மூலமாக்கும் என்பார்கள் என்பதை குறிக்கும். மேலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்பார்கள். இது எல்லோருத்துக்கும் பொருந்தாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்து லக்னத்தில் மூன்றாம் வீடாகிய மாமனார் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலோ, மாரகஸ்தானமான நான்காம் ஒன்பதாம் வீடுகளில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலோ மாமனாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். மற்றபடி மூல நட்சத்திரத்தால் மாமனாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் இடம்பெறுவது சந்திர பகவான் வீடான கடகராசியில் ஆகும். சந்திர பகவான் தாய்க்கு காரகர். இரவில் மாமியார் எனப்படுவர். மணப்பெண்ணுக்கோ மணமானுக்கோ தாயாய் விளங்குபவர். அப்படி இருக்கும்போது தாய் கிரகம் சந்திரனை தாயாதே மாமியாரை கொள்வாரா? ஆயிலிய நட்சத்திர நாயகன் புதன் ஆவார். அவர் இருக்கும் நிலையை பொறுத்துத்தான் ஒருவரின் மாமியாருக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம நக்கரத்திலிருந்து பத்தாம் வீடு மாமியார் ஸ்தானமாகும். அந்த பத்தாவது வீட்டில் புத பகவான், செவ்வாய் பகவான் அல்லது ராகு பகவான் அல்லது கேது பகவான் இருந்தாலோ, லக்னத்திற்கு நான்காவது வீட்டில் மேற்கண்ட பகைக்கிரங்களுடன் சேர்ந்திருந்தாலோ திருமணம் முடிந்தவுடன் மாமியாருக்கு தோஷம் தரும், ஆபத்து போன்றவை ஏற்படும். அவ்வாறில்லாமல் புத பகவான் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது சுக்கர பகவானின் நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருந்தால், அந்த அமைப்பில் காணப்பட்டால் அந்த ஜாதகர் ஆயிலியத்தில் பிறந்திருந்தாலும் மாமியாருக்கு எவ்வித கெடுதலையும் ஏற்படுத்தாது. விஷாக நட்சத்திரம். விஷாக நட்சத்திரம் என்பது இளைய மைத்துனருக்கு ஆகாது என்பார்கள். விஷாகம் முருகப்பெருமான் பிறந்த புனித நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை நிர்வகிக்கும் தன்மை கொண்டவர்கள். லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு இளைய மைத்துனரை குறிக்கும் வீடாகும். அந்த வீட்டில் பாவக்கிரங்களான ராகு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய இடம்பெற்றிருந்தால் இளைய மைத்துனருக்கு ஆயுள் குறைவை உண்டாக்கும். அதேபோல் விஷாக நட்சத்திர நாயகன் குரு பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலோ, புதனுடன் சேர்ந்திருந்தாலோ இளைய மைத்துனருக்கு சில இன்னல்களை ஏற்படுத்தும். இவ்வாறு அல்லாமல் குரு பகவான் பலமான நிலையில் இருந்தால் இளைய மைத்துனருக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது.
கேட்டை நட்சத்திர பலன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் மூத்த மைத்துனருக்கு ஆகாது என்று சொல்வார்கள். அந்த நட்சத்திரத்தில்தான் இந்திரன் பிறந்தார். இதில் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் பல பெரிய பதவிகளில் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். இக்கிரகத்திற்கு ஐந்தாம் வீடுதான் மூத்த மைத்துனரை குறிக்கும் இடமாகும். இந்த வீட்டில் பாவக்கிரகங்கள் இடம்பெற்றிருந்தாலோ, ஐந்தாம் வீட்டிற்கு ஏழில் பாவக்கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ மூத்த மைத்துனருக்கு இன்னல்களை ஏற்படுத்தும். இதுபோல விசாக நட்சத்திர நாயகனாகிய கேட்டை நட்சத்திர நாயகனாகிய புத பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் மூத்த மைத்துனருக்கு ஆகாது. மற்றபடி கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு எந்த வித ஆபத்தையும் தராது. ஆகவே நன்றி. சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ஆகிய நான்கு நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பதிவு. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் ஸ்தங்கவேல் கவுண்டர்.